அம்மா எப்பதா வரும்? இப்ப வந்துரும். கேக்குறே இல்லம்மா எப்ப வரும்? சொன்னல்ல கொஞ்ச தூரத்துல வந்துரும். இந்தா வந்துருச்சு உன் கிணறு. அம்மா நான் இத கேக்கல. நம்ம வீட்டு குழாயில இருந்து எப்ப தண்ணி வரும்? குழாயில இருந்து தண்ணி? ஏய் குட்டிமா சீக்கிரமே தண்ணி வந்துடும். ஜல் ஜீவன் மிஷனை ஆரம்பிச்சிட்டாங்க. நாம ஒரு அடி எடுத்து வச்சா நமக்கு உதவ அரசாங்கம் 10 அடி முன்னுக்கு வராங்க. உண்மையாவா? வாயில சக்கரை தான் போடணும். சக்கரை கிடையாதுமா சுத்தமான தண்ணி. 2024 க்குள் 19 கோடி வீட்டிற்கும் போய் சேர போகிறது சுத்தமான தண்ணீர். ஹர் ஹர் ஜல் ஜல் ஜீவன் மிஷன் இந்திய அரசின் ஜல் சக்தி அமைச்சகம். வணக்கம். பொதுகை செய்திகளுக்காக சங்கர். நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும். தலைப்புச் செய்திகள். கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணியில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை. பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை ஒலிபரப்பாகிறது. தில்லியில் போராட்டம் நடத்திவரும் விவசாயிகள் மத்திய அரசுடன் பேச்சு நடத்த முன்வர வேண்டும். மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் அழைப்பு. தமிழகத்தில் பிளஸ் டூ மாணவர்களுக்கு மதிப்பெண் கணக்கீட்டு முறை தமிழக அரசு வெளியீடு. வண்ண மீன் உற்பத்தியாளர்களுக்கு தனி நலவாரியம் அமைப்பது குறித்து தமிழக அரசு பரிசீலிக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். யூரோ கோப்பை கால்பந்து போட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்கள் இன்று தொடக்கம். விரிவான செய்திகள். நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணியில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தில்லியில் உயரதிகாரிகளுடன் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் இந்த கூட்டத்தில் மத்திய சுகாதார அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் மற்றும் துறையின் உயரதிகாரிகள் நிதி ஆயோக் உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். தேசிய கொரோனா தடுப்பூசி கொள்கை குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. அறிவியல் அடிப்படையில் உலகம் முழுவதும் தொற்று நோய் தொடர்பாக கிடைக்கப்பெற்ற ஆதாரப்பூர்வ தகவல்கள் அடிப்படையில் சிறப்பான நடைமுறைகளை இந்தியாவில் பின்பற்றுவது குறித்தும் ஆய்வு செய்யப்படுகிறது. தடுப்பூசி செலுத்தும் பணியில் ஒவ்வொரு கட்டத்திலும் புதிய முன்னுரிமை பிரிவினருக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவம் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. நாடு முழுவதும் உற்பத்தி செய்யப்படும் தடுப்பூசிகளின் எண்ணிக்கை, அதன் இருப்பு, மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள எண்ணிக்கை குறித்தும் இந்த கூட்டத்தில் உயரதிகாரிகள் பிரதமருக்கு விளக்கினர். அயோத்தியில் வளர்ச்சிப் பணிகள் மக்கள் பங்களிப்புடன் இளைஞர்களால் வழிநடத்தப்பட வேண்டும் என்ற பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அயோத்தியில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் ராமர் கோயில் கட்டும் பணிகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்று முக்கிய ஆலோசனை நடத்தினார். காணொலி மூலம் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் அம்மாநில உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த ஆய்வின் போது பேசிய பிரதமர், நமது மிகச்சிறந்த கலாச்சாரங்களையும் சிறப்பான வளர்ச்சி மாற்றங்களையும் வெளிப்படுத்தும் விதத்தில் அயோத்தியில் வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றார். அனைவருக்கும் பயன் தரும் வகையில் எதிர்கால உள்கட்டமைப்புடன் அயோத்தியின் திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். வளர்ச்சியின் அடுத்த நிலைக்கு அயோத்தியை முன்னெடுத்துச் செல்லும் உத்வேகத்தை இப்போதிலிருந்தே தொடங்க வேண்டும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்த ஆய்வுக் கூட்டத்தின் போது அயோத்தியின் வளர்ச்சி பற்றிய பல்வேறு அம்சங்கள் நிறைந்த விளக்க அறிக்கையை உத்தரப்பிரதேச அரசு அதிகாரிகள் பிரதமரிடம் எடுத்துரைத்தனர். அயோத்தியுடனான இணைப்பை மேம்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட உள்ள பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டங்கள் பற்றியும் பிரதமரிடம் எடுத்துரைக்கப்பட்டது. விமான நிலையம், ரயில், பேருந்து நிலையங்கள், சாலைகள் மற்றும் நெடுஞ்சாலைகளின் விரிவாக்கம் உள்ளிட்ட ஏராளமான உள்கட்டமைப்பு திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டன. பக்தர்கள் தங்குவதற்கான வசதிகள், ஆசிரமங்கள், மடங்கள், உணவகங்கள், பல்வேறு மாநிலங்களின் நிகழ்ச்சிகளுக்கான இடங்கள் முதலியவை அடங்கிய வரவிருக்கும் பசுமை வழி நகரியம் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. சுற்றுலாப் பயணிகளுக்கான மையம், உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகம் உருவாக்கப்படும் என இந்த ஆய்வுக் கூட்டத்தின் போது தெரிவிக்கப்பட்டது.
பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை ஒலிபரப்பாகிறது. காலை 11 மணிக்கு பிரதமரின் மனதின் குரல் உரையை மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும். பிரதமர் ஆற்றும் 78வது மனதின் குரல் நிகழ்ச்சி இதுவாகும். வானொலி நிலையங்கள் மட்டுமல்லாது தூர்தர்ஷன் அலைவரிசைகளிலும் பிரதமரின் மனதின் குரல் உரை இடம்பெறும். தவிர வானொலியின் நியூஸ் ஆன் ஏர் என்ற இணையதளத்திலும் மொபைல் செயலியிலும் இந்த உரையை கேட்கலாம். மேலும் அகில இந்திய வானொலி, தூர்தர்ஷன் செய்தி அலைவரிசை, பிரதமர் அலுவலகம், தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் யூடியூப் சேனல்களிலும் பிரதமரின் இந்த உரை நாளை காலை 11 மணிக்கு நேரடி ஒலிபரப்பு செய்யப்படும். பிரதமரின் ஹிந்தி உரையைத் தொடர்ந்து அந்தந்த மாநில மொழிகளில் உரை இடம்பெறும். 5 நாள் பயணமாக சிறப்பு ரயிலில் உத்தரப்பிரதேசம் சென்றுள்ள குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். நேற்று தில்லி சப்தர்ஜங் ரயில் நிலையத்திலிருந்து தமது மனைவியுடன் சொந்த ஊரான பிரவுன் கிராமத்திற்கு புறப்பட்ட குடியரசுத் தலைவரை ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல், ரயில்வே வாரியத் தலைவர் சுனித் சர்மா ஆகியோர் வழியனுப்பி வைத்தனர். குடியரசுத் தலைவர் பயணித்த சிறப்பு ரயில் கான்பூர், தேஹாதில் உள்ள ஜின்ஜக் மற்றும் ரூரா ஆகிய இடங்களில் நின்று சென்றது. அப்போது அங்கு கூடியிருந்தவர்கள் மத்தியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கையசைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். சொந்த ஊரில் குடியரசுத் தலைவர் தமது பள்ளிக்கால நண்பர்கள் மற்றும் ஆரம்ப காலத்தில் தம்முடன் இணைந்து சமூக சேவையில் ஈடுபட்டவர்களை சந்தித்தார். சொந்த ஊரில் நாளை குடியரசுத் தலைவருக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. சுமார் 15 ஆண்டுகளுக்கு பிறகு ரயிலில் பயணிக்கும் முதல் குடியரசுத் தலைவர் என்ற பெருமையை அவர் பெறுகிறார். கடந்த 2006ஆம் ஆண்டு அப்போதைய குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் தில்லியிலிருந்து சிறப்பு ரயில் மூலம் டேராடூன் சென்று இந்திய ராணுவ அகாடமியின் பயிற்சி நிறைவு விழாவில் கலந்து கொண்டார். அவருக்கு பிறகு தற்போது குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ரயிலில் பயணம் மேற்கொண்டுள்ளார். நாளை மறுநாள் லக்னோவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு பின்னர் 29ஆம் தேதி அங்கிருந்து குடியரசுத் தலைவர் சிறப்பு விமானம் மூலம் புதுதில்லி திரும்புகிறார். போதைப் பொருட்கள் இல்லாத இந்தியாவை உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். சர்வதேச போதைப் பொருள் தடுப்பு தினத்தை முன்னிட்டு ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகளை விளக்கியுள்ளார். இது தொடர்பாக ஏற்கனவே மனதின் குரல் நிகழ்ச்சியில் தாம் ஆற்றிய உரையையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். சமூகத்திலிருந்து போதைப் பொருட்களை அகற்ற தீவிரமாக பணியாற்றும் அனைவரையும் பாராட்டுவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். போதைப் பொருட்கள் அழிவை ஏற்படுத்தி வாழ்வில் இருண்ட நிலையை உருவாக்கும் என்று கூறியுள்ள அவர், போதைப் பொருட்களை ஒழிக்கும் பணிகள் தொடர்பான ஒவ்வொரு முயற்சியும் உயிர்களை காக்கும் நடவடிக்கை என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், போதைப் பொருட்களுக்கு எதிராக எந்த சமரசமும் சகிப்புத்தன்மையும் இன்றி உறுதியுடன் அரசு பணியாற்றுவதாக கூறியுள்ளார். போதைப் பொருள் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பின் பணிகள் மிகவும் பாராட்டத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக கிரீஸ் மற்றும் இத்தாலி சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கிரீஸ் சென்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடன் பேச்சு நடத்தியுள்ளார். கிரீஸ் வெளியுறவு அமைச்சர் நிக்கோஸ் டிண்டியாசுடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்திய அவர், இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினார். பல்வேறு பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் கிரீஸ் வெளியுறவு அமைச்சருடன் ஜெய்சங்கர் பேச்சுக்களை நடத்தினார். இந்தியாவுக்கு மிகச்சிறந்த நட்பு நாடாக கிரீஸ் திகழ்வதாக பேச்சுவார்த்தைக்கு பிறகு வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். கிரீஸ் நாட்டு பயணத்தை முடித்துக் கொண்டு அமைச்சர் ஜெய்சங்கர் இத்தாலி செல்கிறார். அங்கு G20 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் ஜெய்சங்கர் பங்கேற்க உள்ளார். மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்கள் தொடர்பாக விவசாய சங்கத்தினருக்கு ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் அவர்களுடன் பேச்சு நடத்தி உரிய தீர்வு காண அரசு எப்போதும் தயாராக இருப்பதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார். போபாலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து விவசாய சங்கத்தினரும் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். புதிய வேளாண் சட்டங்கள் விவசாயிகளின் நலன்களுக்காகவே கொண்டுவரப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். மத்திய அரசு இதுவரை 11 சுற்று பேச்சுக்களை நடத்தியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார்.
குறைந்தபட்ச ஆதரவு விலையின் கீழ் அதிக அளவில் விவசாயிகளிடமிருந்து தானியங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு தொடர்ந்து பணியாற்றி வருவதாகவும் அவர் கூறினார். நாட்டின் பெரும்பாலானோர் புதிய வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவாகவே உள்ளதாகவும் சிலர் மட்டுமே எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அவர்களுடனும் பேச்சு நடத்த அரசு தயாராகவே உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். தில்லி ஐஐடி உருவாக்கிய கொரோனா விரைவு பரிசோதனை உபகரணத்தை மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் சஞ்சய் தோத்ரே அறிமுகம் செய்து பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். இந்த விரைவு பரிசோதனை உபகரணத்தை தில்லி ஐஐடியின் உயிரி மருத்துவ பொறியியல் துறை பேராசிரியர் ஹர்பல் சிங் தலைமையிலான ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கியுள்ளனர். இந்த பரிசோதனை உபகரண அறிமுக விழாவில் தில்லி ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் அவர்களுடன் இணைந்து பணியாற்றியவர்களை பாராட்டி பேசிய அமைச்சர் சஞ்சய் தோத்ரே நாட்டில் கிடைக்கும் கொரோனா பரிசோதனை உபகரணத்தில் இந்த தொழில்நுட்பம் புரட்சியை ஏற்படுத்தும் என்றார். ஐஐடி தில்லியின் வளங்களை பயன்படுத்தி இந்த உபகரணம் உருவாக்கப்பட்டுள்ளதை அறிந்து பெருமையடைவதாக அவர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தில்லி ஐஐடி இயக்குநர் பேராசிரியர் வி ராம்கோபால் ராவ் 399 ரூபாய்க்கு ஆர்டிபிசிஆர் பரிசோதனை உபகரணத்தை தில்லி ஐஐடி கடந்த ஆண்டு ஜூலை மாதம் உருவாக்கியதாகவும் இதன் மூலம் பரிசோதனைக்கான செலவு குறைக்கப்பட்டதாகவும் கூறினார். தற்போது அறிமுகம் செய்யப்படும் கொரோனா துரித பரிசோதனை உபகரணம் பரிசோதனையை மிகவும் எளிதாக்கும் எனவும் ஊரகப் பகுதிகளில் குறைவான செலவில் பரிசோதனை மேற்கொள்ள உதவும் எனவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் பிளஸ் டூ மாணவர்களுக்கு மதிப்பெண் கணக்கீட்டு முறை குறித்து தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று அறிக்கை வெளியிட்டுள்ளார். இதன்படி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 50% பிளஸ் ஒன் பொதுத் தேர்வில் 20% பிளஸ் டூ செய்முறை மற்றும் அகமதிப்பீட்டு தேர்வில் பெற்ற 30% மதிப்பெண்களும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு அமைத்த வல்லுநர் குழு பரிந்துரைத்துள்ள விகிதாச்சார அடிப்படையில் மதிப்பெண்கள் வழங்கப்படுவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் உயர் மதிப்பெண் பெற்ற 3 பாடங்களின் சராசரி 50% மதிப்பெண்களாக எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 11ஆம் வகுப்பு எழுத்துத் தேர்வு, அக மதிப்பீட்டு செய்முறை தேர்வு மற்றும் 12ஆம் வகுப்பு அக மதிப்பீட்டு செய்முறை தேர்வு ஆகிய தேர்வு நிலையங்களில் ஒன்றில் கூட கலந்து கொள்ளாத மாணவர்கள் தனித் தேர்வர்களாக தேர்வு எழுத வாய்ப்பு வழங்கப்படும் என தமிழக அரசின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாணவரும் மதிப்பெண் மேற்கூறிய முறையில் கணக்கீடு செய்யப்பட்டு உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஜூலை 31ஆம் தேதிக்குள் அரசு தேர்வுகள் துறை இணையதளத்தில் வெளியாகும். இம்மதிப்பீட்டு முறையில் கணக்கிடப்படும் மதிப்பெண்கள் தமக்கு குறைவாக உள்ளதாக கருதும் மாணவர்களுக்கு அவர்கள் விரும்பினால் 12ஆம் வகுப்பு எழுத்து தேர்வு எழுத வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் அவ்வாறு நடத்தப்படும் தேர்வில் அவர்கள் பெறும் மதிப்பெண்ணே அவர்களது இறுதி மதிப்பெண்ணாக அறிவிக்கப்படும் என்றும் தமிழக அரசு கூறியுள்ளது. தனித் தேர்வர்களுக்கு கொரோனா தொற்று பரவல் குறைந்த பிறகு தக்க சமயத்தில் தேர்வு நடத்தப்படும் என்றும் அதற்கான கால அட்டவணை பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அரசின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஜூலை 31ஆம் தேதிக்குள் ஒவ்வொரு மாணவரின் மதிப்பெண்ணும் உரிய முறையில் கணக்கிடப்பட்டு அரசு தேர்வுகள் துறை இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று கூறினார். தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீட்டை முறைப்படி அமல்படுத்துவது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாமல் கட்டணம் வசூலிக்கும் தனியார் பள்ளிகளின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரித்தார். தேர்ந்தெடுக்கும்போதே அவர் சொன்னது ஒன்றே ஒன்றுதான், கிராமப்புறத்தில் படிக்கின்ற மாணவர்களை நாம் கருத்தில் கொண்டு இந்த ரெண்டு மெத்தடில் நான் இந்த மெத்தடை நான் செலக்ட் பண்ணுறேன். வெறும் கிராமப்புற மக்கள் மட்டுமல்லாமல் நகர்ப்புற படிக்கிற மக்களாக இருந்தாலும் சரி, அரசாங்க பள்ளியில் படிக்கின்ற அந்த மாணவர்களை கருத்தில் கொள்ளும் விதமாக இந்த மெத்தடை நான் செலக்ட் பண்ணுறேன். நிறையா மார்க் எடுக்கிற பசங்களையும் நான் கருத்தில் கொள்ள வேண்டும், சுமாரான முறையில் படிக்கின்ற மாணவி நான் கருத்தில் கொள்ள வேண்டும், ஆவரேஜாக படிக்கின்ற மாணவி நான் கருத்தில் கொண்டு அனைவருக்கும் இது பொருந்தும் விதமாக அனைவரையும் திருப்திப்படுத்தும் விதமாக ஜஸ்டிஃபை பண்ணுற விதமாக இது அமைய வேண்டும் என்பதற்காக இந்த மெத்தடை நான் எடுப்பேன்னு அவங்க ரொம்ப தெளிவாக நேற்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக அந்த வகையில் தான் இன்றைக்கு இந்த மெத்தடை செலக்ட் பண்ணி அது செய்தி குறிப்பாக இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். விளையாட்டு வீரர்களின் மேம்பாட்டிற்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களுக்கான கொரோனா தடுப்பூசி முகாமை சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இன்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் விளையாட்டு வீரர்கள் அடுத்த தலைமுறைக்கு ஊக்கமளிக்கக்கூடியவர்கள் என்று தெரிவித்தார். 12 வயதுக்குள் விளையாட்டு வீரர்களின் திறமைகளை அடையாளம் கண்டு அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அதை தமிழக அரசு செய்து வருவதாகவும் முதலமைச்சர் கூறினார்.
விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கவும் அவர்களின் மேம்பாட்டிற்காகவும் மாநில அரசு செயல்படுத்தும் திட்டங்கள் குறித்தும் முதல்வர் எடுத்துரைத்தார். விளையாட்டுகளில் சிறப்பாக செயல்படும் வீரர்களுக்கு அரசு பணி வழங்கப்படுவதாகவும் அவர் கூறினார். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த 7 வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று கூறினார். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பவர்களுக்கு அரசு சார்பில் 25 லட்சம் ரூபாய் செலவு செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வெல்லும் வீரர்களுக்கு 3 கோடி ரூபாயும் வெள்ளிப்பதக்கம் வெல்பவர்களுக்கு 2 கோடி ரூபாயும் வெண்கலப்பதக்கம் வெல்பவர்களுக்கு 1 கோடி ரூபாயும் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார். விளையாட்டு வீரர்களின் நலன்கள் பேணி காக்கப்படும் என்றும் அவர்களுக்கு அரசு உறுதுணையாக செயல்படும் என்றும் அவர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் தமிழக வீரர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகைக்கான காசோலைகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். வண்ண மீன் வளர்ப்பில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு தனி நலவாரியம் அமைப்பது குறித்து மாநில அரசு பரிசீலிக்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் வண்ண மீன் உற்பத்தியாளர்களிடம் இன்று கலந்துரையாடிய போது இதனை அவர் தெரிவித்தார். தமிழகத்திலிருந்து வண்ண மீன்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய உற்பத்தியாளர்களுக்கு மாநில அரசு அனைத்து உதவிகளையும் செய்து தரும் என்றும் அவர் உறுதியளித்தார். முன்னதாக முதலமைச்சரிடம் வண்ண மீன் உற்பத்தியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். உழவர் சந்தை போல் கொளத்தூரில் வண்ண மீன் விற்பனைக்கு தனி சந்தை அமைக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி உட்பட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் முதலமைச்சர் கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட GKM காலனியில் இசை கலைஞர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்ள தமிழக பிஜேபி தயாராக உள்ளது என்று அக்கட்சியின் மாநில தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாப்போசியின் 116வது பிறந்த நாளையொட்டி கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அவரது திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எல் முருகன் உள்ளாட்சித் தேர்தலில் கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்றார். திமுக தேர்தல் அறிக்கையில் உறுதியளிக்கப்பட்டது போல் மாநில அரசு பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பஞ்சம் நிலங்களை மீட்க வேண்டும் என்று முதலமைச்சரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு இந்த கோரிக்கை பிஜேபியின் தேர்தல் அறிக்கையிலேயே இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பிஜேபி மேலிட இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி மற்றும் மாப்போசி குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். மாப்போசி சிலையை நினைவு கூறும் வகையில் மரக்கன்று நடும் விழாவும் நடைபெற்றது. கொரோனா தொற்றும் குழந்தைகள் நலமும் என்ற தலைப்பில் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சென்னை மண்டல மக்கள் தொடர்பு அலுவலகத்தின் சார்பில் காணொலி வாயிலான கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய மருத்துவர் நேமிநாதன், மருத்துவர்களின் அறிவுரையின்றி குழந்தைகளுக்கு சிடி ஸ்கேன் அல்லது கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளக்கூடாது என்றார். தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுதல் மற்றும் பிற பாதுகாப்பு நடைமுறைகள் 3வது அலையை தடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த கருத்தரங்கில் சிறப்புரையாற்றிய வேலூரைச் சேர்ந்த பேராசிரியர் டி பாரதி குழந்தைகளுக்கு தொற்று வராமல் தடுப்பதற்கான நடைமுறைகள் குறித்து எடுத்துரைத்தார். மண்டல மக்கள் தொடர்பு அலுவலகத்தின் இயக்குநர் காமராஜ் இந்த கருத்தரங்கில் பேசுகையில் உருமாறி வரும் கொரோனா பாதிப்பை எதிர்கொள்ள தடுப்பூசியின் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வேண்டியது அவசியம் என்றார். துணை இயக்குநர் டி சிவக்குமார் நிகழ்ச்சியில் தொடக்க உரையாற்றினார். இதில் 1200க்கும் மேற்பட்ட மாணவர்கள், பெற்றோர், ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொடர்பது விரைவு செய்திகள். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சென்னை தலைமைச் செயலகத்தில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறையில் நடைபெறும் பணிகள் குறித்து துறையின் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த நிதியாண்டில் ஏப்ரல் மே மாதம் வரை புவியியல் மற்றும் சுரங்கத்துறையில் 161 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது என்றும் கனிமத்துறையில் இனிவரும் மாதங்களில் அதிக வருவாய் ஈட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளை அமைச்சர் கேட்டுக் கொண்டார். தருமபுரி, மதுரை, சேலம், திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்களில் அரசு புறம்போக்கு நிலங்களில் தகுதி வாய்ந்த கிரானைட் குவாரிகளை உடனடியாக பொது ஏலத்திற்கு கொண்டு வந்து அரசிற்கு மேலும் வருவாய் ஈட்டிட நடவடிக்கை எடுக்குமாறும் அமைச்சர் அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் உள்ள நகராட்சி மற்றும் மாநகராட்சிக்கு சொந்தமான இடங்கள் சொத்துக்கள் விவரங்களை இணையதளத்தில் பதிவிடும் நிகழ்ச்சி சென்னை ரிப்பன் மாளிகையில் மாநில நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு இன்று தொடங்கி வைத்தார்.
பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சாலை வசதி மயான கழிவுநீர் திட்டங்கள் போன்றவை குறித்து இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஆய்வு நடத்தியதாக கூறினார். மேலும் வரும் பட்ஜெட் கூட்டத் தொடரில் கொண்டுவரப்பட்டுள்ள திட்டங்கள் குறித்தும் இன்றைய ஆலோசனைக் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக அமைச்சர் கூறினார். இந்த கூட்டத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை முதன்மை செயலாளர் சிவதாஸ் மீனா, நகர்ப்புற நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவன கூடுதல் தலைமை செயலாளர் சாய்குமார், பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையாளர் ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் படகு கட்டும் தளமை மிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்த துறைமுகத்தில் நபார்டு வங்கி நிதியுதவியுடன் 25 கோடி ரூபாய் மதிப்பில் கூடுதல் படகு அணையும் சுவர் கட்டும் திட்டத்தை அவர் இன்று தொடங்கி வைத்து 11 மீனவர்களுக்கு படகுகளுக்கான எந்திரங்களை அமைச்சர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் மீனவர் நலனை காக்கும் வகையில் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், மக்களவை உறுப்பினர் கனிமொழி, தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோவை மெட்ரோ ரயில் திட்டம் குறித்து ஆளுநர் உரையில் எதுவும் இடம்பெறாதது ஏமாற்றம் அளிப்பதாக கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு திட்டப்பணிகளில் துரிதமாக மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசை அவர் கேட்டுக் கொண்டார். தமிழக அரசு மத்திய அரசுடன் இணைந்து செயல்பட்டால் மாநில நலனுக்கு உகந்ததாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். மாநில நலன் கருதி சட்டப்பேரவையில் கருத்துக்களை எடுத்துரைக்க தங்களுக்கு உரிய வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று வானதி சீனிவாசன் கேட்டுக் கொண்டார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இயக்கப்படும் பணியாளர் சிறப்பு ரயில்களின் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 419 பணியாளர் சிறப்பு ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் மார்க்கத்தில் 149 சேவைகளும், கும்முடிப்பூண்டி மார்க்கத்தில் 66 சேவைகளும், சென்னை கடற்கரை செங்கல்பட்டு மார்க்கத்தில் 138 சேவைகளும், சென்னை கடற்கரை வேளச்சேரி மார்க்கத்தில் 50 சேவைகளும் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஆவடி பட்டாபிராம் பட்டாபிராம் மிலிட்டரி சைடி மார்க்கத்தில் 16 சேவைகள் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே சோதனைச் சாவடியில் காவல்துறையினர் தாக்கியதில் உயிரிழந்த விவசாயி முருகேசன் குடும்பத்திற்கு முதலமைச்சர் உத்தரவின்படி 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் இன்று வழங்கினார். முருகேசன் குடும்பத்தினர் வசிக்கும் இடையப்பட்டி கிராமத்திற்கு சென்று அவர் முருகேசன் மனைவியிடம் காசோலையை வழங்கினார். கடந்த 22ஆம் தேதி வாகன தணிக்கையின் போது காவல்துறைக்கும் விவசாயி முருகேசனுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் காயமடைந்த முருகேசன் பின்னர் மருத்துவமனையில் உயிரிழந்தார். தமிழகத்தில் புதிதாக 5415 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஒரு மாதத்திற்கு மேலாக தொற்று எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருவதாக சென்னை செய்தியாளர்களிடம் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். மாநிலத்தில் நாள் ஒன்றுக்கு 130,000 பேருக்கு நோய் தொற்றுக்கான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார். கொரோனா உச்சத்தில் இருந்தபோது மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகள் தற்போதும் தொடர்வதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அரசு மருத்துவமனைக்கு வரும் கர்ப்பிணி பெண்களுக்காக சுகப்பிரசவமாக யோகா பயிற்சிகள் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் சுப்பிரமணியன் கூறினார். நாட்டில் இதுவரை செலுத்தப்பட்ட கொரோனா தடுப்பூசிகளின் எண்ணிக்கை 31 கோடியை கடந்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மொத்தம் 31,50,45,926 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் முதல் தவணையாக 25,98,34,772 தடுப்பூசிகளும், இரண்டாவது தவணையாக 5,52,11,154 தடுப்பூசிகளும் செலுத்தப்பட்டுள்ளன. நேற்று ஒரே நாளில் 61,19,169 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளது. அதில் 52,02,425 பேருக்கு முதல் தவணையாகவும், 916,744 பேருக்கு இரண்டாவது தவணையாகவும் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 1,44,83,205 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளது. அதில் 1,20,60,839 பேருக்கு முதல் தவணையாகவும், 24,22,366 பேருக்கு இரண்டாவது தவணையாகவும் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் இதுவரை 469,755 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை திடீரென அதிகரித்ததால் 2 வார ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சிட்னி நகரின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் சுமார் 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் வசித்து வருகின்றனர். தொற்று அதிகரித்ததை அடுத்து மக்கள் நடமாட்டத்திற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன.
விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். Your gravity in physics don't call the shots, and sound travels slower than you. This is a different kind of place. That's why we're looking for different kind of people for whom excellence is not a job but a way of being, be it in the sky or on the ground. We are looking for an invincible team of invincible people. People who are a cut above. Join the Indian Air Force to be a cut above. செய்திகள் தொடர்கின்றன. யூரோகோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி சுற்றுக்கு முந்தைய சுற்று ஆட்டங்கள் இன்று தொடங்குகிறது. யூரோகோப்பைக்கான லீக் சுற்று ஆட்டங்கள் முடிந்து தற்போது நாக் அவுட் சுற்றை எட்டியுள்ளது. இதில் ஆம்ஸ்டர்டாமில் நடைபெறும் முதல் ஆட்டத்தில் டென்மார்க் வேல்ஸ் அணிகள் மோதுகின்றன. இரு அணிகளும் சமபலத்தில் உள்ளதால் ஆட்டம் விறுவிறுப்பாக அமைந்திருக்கும் என ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர். இதேபோல் லண்டனில் நடைபெறும் இரண்டாவது ஆட்டத்தில் இத்தாலி ஆஸ்திரிய அணிகள் மோதுகின்றன. இந்த ஆட்டத்தில் இத்தாலி அணிக்கு அதிக வெற்றி வாய்ப்பு உள்ளதாக நோக்கர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். உலக வில்வித்தை போட்டியில் மகளிர் ரெக்கார்ட் பிரிவு இறுதிச் சுற்றுக்கு இந்திய மகளிர் அணி தகுதி பெற்றுள்ளது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் மூன்றாம் சுற்று பிரிவு ஆட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இதில் தீபிகா குமாரி, அங்கிதா பகத், கோமானிகா பாரி ஆகியோர் கொண்ட இந்திய மகளிர் அணி அரையிறுதி சுற்றில் 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் பிரான்ஸை வீழ்த்தி இறுதி சுற்றுக்குள் நுழைந்தது. முன்னதாக கவுதமாலாவில் நடைபெற்ற முதல்கட்ட போட்டி பிரிவில் வென்ற இந்திய அணி நாளை இறுதிச் சுற்றில் மெக்சிகோவை சந்திக்கிறது. தீபிகா மகளிர் ஒற்றையர் ரெக்கார்ட் பிரிவுக்கு அரையிறுதி தகுதி பெற்றுள்ளார். மேலும் கலப்பு இரட்டையர் பிரிவிலும் அவர் இறுதிச் சுற்றில் நுழைந்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணியில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை. பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை ஒலிபரப்பாகிறது. தில்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகள் மத்திய அரசுடன் பேச்சு நடத்த முன்வர வேண்டும், மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் அழைப்பு. தமிழகத்தில் பிளஸ் டூ மாணவர்களுக்கு மதிப்பெண் கணக்கீட்டு முறை, தமிழக அரசு வெளியீடு. வண்ண மீன் உற்பத்தியாளர்களுக்கு தனி நலவாரியம் அமைப்பது குறித்து தமிழக அரசு பரிசீலிக்கும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின். யூரோகோப்பை கால்பந்து போட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்கள் இன்று தொடக்கம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.